பேசம் வணக்கம் மிஸ் யுவராணி, என்ன நடந்தது? ஓகே, இது எப்போனா இது வந்து நாங்க நைட்ல இருக்கிறப்பதான். நார்மலா எங்க வீட்டுல வந்து எனக்கு ரெண்டு அண்ணன் இருக்கு. ரெண்டு அண்ணன் வந்து நைட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு சாப்பிட்டு லேட் நைட்ல தான் வருவாங்க. சோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு பார்த்து என்னோட அண்ணன் வந்து வெளியே போல, நான் வீட்லயே இருக்கேன், எனக்கு மறுநாள் கடை வெள்ளனின்னு சொல்லிட்டு அண்ணன் பெரிய அண்ணன் வெளியே போல. சோ சின்ன அண்ணன் மட்டும் வெளியே போனிச்சு. அம்மா எப்போதும் அண்ணன் ரெண்டு பேரும் வர வரைக்கும் எங்க அம்மா முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாங்கெல்லாம் தூங்கிடுவோம், நானும் அப்பா தங்கச்சி தூங்கிடுவோம், அம்மா மட்டும் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க அண்ணாங்க ரெண்டு பேரும் வர வரைக்கும். சோ அம்மா அன்னைக்கு மீறி அம்மா முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு எக்ஸாக்டா ஒரு 12 மணிக்கு மேல எங்க வீடு எப்படின்னா, நாங்க வந்து ஷப்ளோர் மேட் தான் இருக்கோம். கீழே எங்களோட பிசினஸ் கடை வச்சிருக்கோம், மேலதான் எங்களோட வீடு. சோ நாங்க உள்ள வீட்டுக்குள்ள ஏறினா கூட எங்களோட படி உள்ளதான் படி இருக்கு. சோ செட்டர் திறந்துதான் நாங்க படி உள்ள வந்து படி ஏறினோம். சோ அந்த செட்டரை வந்து தட்டுற சட்டை எங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சோ அம்மா என்ன பண்ணாங்க, கது சிசிடிவி எட்டி பார்த்தாங்க, சிசிடிவில ஆளே இல்லை. இப்போ அண்ணன் வெளியே போறப்ப சாவி எடுத்துட்டு போயிடும். சோ அன்னைக்குன்னு பார்த்து அன்னைக்கு அண்ணன் சாவி எடுத்துட்டு போனுச்சு, அம்மாக்கு தெரியல. சோ சட்டை வந்து தட்டிக்கிட்டே இருந்துச்சு. சோ அம்மா பாத்துட்டியா, இந்த பையன் இன்னைக்கு சாவி எடுத்துட்டு போறியா, சட்டை வந்து தட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சிசிடிவில பார்த்தா யாருமே தெரியல. மறுபடியும் அம்மா கதவு தொடங்குமா, அம்மா கதவு தொடங்குமா, அம்மா கதவு தொடங்குமான்னு அம்மா என்ன பண்ணாங்க, சரி கண்ணு எங்க வீட்டுக்கு எங்க ரூம் கண்ணாடி தொடர்ந்து கீழே பார்த்தா தெரியும் யாரு வந்திருக்கா யாரு காடி அப்படின்னு. கீழே கண்ணாடி தொடர்ந்து பார்த்தாங்க, யாருமே இல்ல. என்னோட இது யாருமே இல்ல சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணா, கால் பண்ணாங்க அண்ணனுக்கு, இந்த மாதிரி எங்க இருக்க, மணி எத்தனை இன்னும் வரலையா அப்படின்னு. அம்மா அண்ணா சொன்னிச்சு, அம்மா இப்பதான்மா நான் கிளம்பியே போறேன், ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். அம்மா அப்படி கொஞ்சம் அப்படி நின்னுட்டாங்க போனோட, நின்றுட்டு அப்ப கூப்பிட்டது யாரு அப்படின்னு அம்மாக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா அண்ணன் வயசுல வந்து ரெண்டு மூணு வாட்டி அதே மாதிரி கண்டினியூஸா கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. சோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் வந்து நான் அம்மா எங்ககிட்ட யார்ட்டையுமே சொல்ல, நாங்க சொன்னா நான் பயந்துருவோம் சொல்லிட்டு அம்மா எங்கிட்ட யார்ட்டையுமே சொல்ல. இது எங்கோ சாமி பார்க்க இடத்துக்கு அம்மா போனாங்க. ஆக்சுவலி அம்மா போறப்ப எந்த இடம் புதுசா இருக்கும் அந்த இடத்த அம்மா சாமி பார்க்க போனாங்கன்னா, அங்க போய் நாங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறப்பதான் அந்த சாமி கிட்டயே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, ரெண்டாவது பையன் குரல் ரெண்டாவது கூப்பிட்டுச்சு, நீ நல்லா விளங்குனுச்சு அப்படின்னு. அப்புறத்தான் எங்க அம்மா மூஞ்ச பார்த்து நாங்க கேட்டோம், என் அம்மா இதெல்லாம் எங்ககிட்ட நீங்க சொல்லவே இல்லைன்னு சொன்னா நீங்க எல்லாம் பயந்துருவீங்க, அதனால தான் நான் சொல்லல அப்படின்ட்டாங்க. இது நிறைய இன்சிடென்ட், நிறைய அம்மாக்கு நிறைய நடந்திருக்கு. எனக்கு 2-3 வயசு, அவரு வந்து அவரு ஒண்ணு சொல்லல. அது நார்மலா அவங்க வீட்டுல, ஏன்னா நாங்க இருக்கிறது வந்து ஷாப் லாஸ் பக்கத்துலயே காடுங்க இருக்கும். சோ அந்த இதுதான் மேபி அவங்களுக்கு வந்திருக்கும் சொல்லிட்டு நார்மலா எப்போதும் கனி மஞ்சிடுச்சு அந்த மாதிரி கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் கொடுத்து இதை கட்டிக்குங்க, அதுக்கப்புறம் ஒண்ணும் வராது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு ஏதாச்சும் வந்துச்சா கேட்டுச்சான்னு அம்மாக்கு தான் தெரியும். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364 491 3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க, சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க, ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.